ஹாய் ஆதான் தமிழ் யூஎஸ், நான் உங்கள் விஷ்ணுகஜா. ரொம்ப நாள் கழிச்சு, அதாவது ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் முத முறையாக நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைக்கோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கண் முன்னால் நின்றுட்டு இருக்க பாருங்க, ராயல் என்ஃபீல்ட் ஹிமாலயன் BS-6. ஸோ இந்த வண்டியோட டீடைல் ஓனர்ஷிப் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த வண்டியோட ஓனர் மிஸ்டர் ஜெகதீஷை வந்து பார்த்தீங்கன்னா இன்வைட் பண்ணிடலாம். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட ப்ரௌட் ஓனர். வெல்கம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ வண்டி கொண்டு வந்ததுக்கு. இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இதை விட ப்ரைஸ் ரேஞ்சில் கம்மியான அட்வென்ச்சர் பைக்ஸும் இருக்குது, இதை விட ப்ரைஸ் அதிகமான அட்வென்ச்சர் பைக்ஸும் இருக்குது, இதோட ப்ரைஸ் ரேஞ்சையும் அட்வென்ச்சர் பைக் இருக்குது. ஸோ நீங்கள் அந்த வண்டிலாம் விட்டுட்டு, நீங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி நான் கேட்டுட்டேன், அந்த வண்டிலாம் விட்டுட்டு ஸ்பெசிஃபையாக இந்த வண்டியில் பிடிச்சதுன்னு எதை சொல்லுவீங்க? ஒரு மெயினான ஒரு மூணு ரீசன். கம்ஃபர்டபுள் தான் ப்ரோ. ஓகே, எவ்வளோ லாங் வேணால் போகலாம், எப்படி ஒரு பேக் பெயின் இருக்காது. அப்புறம் இந்த பைக்கில் வந்து கீர் இண்டிகேட்டர்லாம் காட்டும். ஓகே, கொடுத்து அது ஒரு ப்ளஸ்ஸு. ஓகே தான் ப்ரோ, இந்த பைக் எடுத்த ரீசன்னா கம்ஃபர்ட் தான் ப்ரோ. ஓகே. ஸோ இன்னொரு கேள்வி ப்ரோ, இந்த வண்டி எடுத்ததுக்கப்புறம் ஸோ ஷோரூமில் வந்து எல்லா ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னீங்க, டெலிவரி வரைக்கும் ஆஃப்டர் சர்வீஸ் எல்லாமே ஓகே தான், நல்லா தான் இருக்கு. ஒரு சர்வீஸ் தான் ப்ரோ விட்டுருக்கேன். ஆமா, ஓகே, 1000ல விட்டேன். செகண்ட் சர்வீஸ் பாத்தீங்கன்னா இந்த வண்டிக்கு 5000 தான். ஓகே, 4000 கிலோமீட்டர் தாண்டி. அதுவும் கூட அந்த இன் பிட்வீன் கேப்ல வந்து அவங்களே கால் பண்ணாங்க, நான் வந்து 1000ல ஃபர்ஸ்ட் சர்வீஸ் விட்டேன். அப்புறம் அவங்க கால் பண்ணி இந்த ஜெனரல் செக்அப் இருக்கு இந்த லாக்டவுன்ல, லாக்டவுன் முடிஞ்சு லாஸ்ட் மந்த் கால் பண்ணாங்க. கால் பண்ணி அவங்களே கால் பண்ணி பைக் தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ உங்களோட அட்வென்ச்சர் இது வந்து சாட்டிஸ்ஃபைட் பண்ணுச்சா இந்த வண்டி ஆஃப்டர் வாங்குது? எடுத்துட்டு அப்புறம் எங்கேயும் பெருசாக போகல. இங்கே வந்து ஆம்பூர் போனேன், அப் அண்ட் டவுன் வந்து 400 கிலோமீட்டர். லாக்டவுன் வேறு நான் எடுத்தேன், மார்ச்சில் எடுத்தேன், ஃபுல்லாக டோட்டல் ஃபுல்லாக லாக்டவுன். இப்போ எங்கேயும் போகல ப்ரோ, எடுத்துட்டு அப்புறம் நான் எங்கேயும் போகல, இங்கே தான் லோக்கலில் தான் ஓட்டிட்டு. ஸோ ஓகே ப்ரோ, தென் அதுக்கப்புறம் இந்த வண்டியில் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் ஏன்னா என்ன சொல்லுவீங்க? பிடிச்ச ரொம்ப பிடிச்ச விஷயம்னு இருக்கும்ல, இது வந்து ஏபிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வீல் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பர் மோட்டோ. ஆமாம், ஆஃப் ரோட்ல போறப்ப அது ஒரு பிளஸ் இந்த பைக்ல. ஓகே, நம்ம ட்ரிஃப்ட்லாம் பண்ணனா ஏபிஎஸ் ஆஃப் பண்ணி. ஆஃப் பண்ணி. அப்புறம் கியர் இன்டிகேட்டர் இருக்கு, பெரிய பிளஸ். ஆமா ப்ரோ. அப்புறம் அசார்ட் கொடுத்திருக்காங்க எக்ஸ்ட்ரா. ஓகே, தென் அதுக்கு அப்புறம் இந்த வண்டில பிடிக்காத விஷயம்னு இருக்கும்ல, பிடிக்காத விஷயம் பிடிக்காததுன்னா ஹீட் அடிக்கும் ப்ரோ. பைக் ஓட்டுறப்ப இன்ஜின்ல இருந்து ஷார்ட்ஸ்லாம் போட்டு சிட்டிக்குள்ள தானா இல்ல அந்த ஆம்பர் போகும்போது அந்த ஃபீல் இருந்துச்சா? நார்மலா ஓட்டுறப்ப ஹீட் அடிக்கும். நம்ம வெளிய எங்கயாச்சும் போறப்ப ஒரு 150 கிலோமீட்டர் கண்டினியூஸா ஓட்டுறப்ப அதுக்கு மேல ஹீட் அடிக்க மாட்டேங்குது. நம்ம நார்மலாக இங்கே லோக்கலெலாம் ஓட்டுறப்ப நான் ரஃப்யூஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன், இப்போ எதுவும் லாங்காக எங்கேயும் போல ஹீட் வந்து இன்ஜின்லேருந்து பயங்கரமாக அடிக்கும் இருக்கு. ஸோ ஷார்ட்ஸ்லாம் போட்டு ஓட்டினா ஷார்ட்ஸ்லாம் போட்டு ஓட்டவே முடியும், சிட்டிக்குள்ளே முடிய முடியாது. ஹைவேனா அதோட கேபபிள் கம்மியாக இருக்கு. இந்த வண்டியில் இது ஆஃப் ரோடுன்னு போது கண்டிப்பாக இதுக்கு அந்த பம்பர் அட்வென்ச்சருன்னா பம்பர்லாம் தேவை. ஸோ இது வண்டிலே வந்த பம்பரா இல்லை நீங்கள் போட்டதா? வந்து நான் போட்டது. ஓகே, சேஃப்டிக்காக. சேஃப்டிக்காக நான். இது எவ்வளோ வந்துச்சு ப்ரோ? இது ஷோரூமில் தான் பண்ணீங்களா இல்லை ஆஃப்டர் மார்க்கெட்? நான் வெளியே பண்ணேன். ஓகே, எவ்வளோ வந்துச்சு ப்ரோ? இது 3500 அந்த ரேஞ்சில் வந்துச்சு. ஒர்த்து தானா? ஒர்த்து தான் ப்ரோ, இது போட்டது ஒர்த்து. இது போட்டது இது போட்டதுக்கு இன்ஜினும் கவர் ஆகிடும் ப்ரோ, இந்த கார்டில் இன்ஜினும் கவர் ஆகிடும். ஸோ நார்மலாகவும் இருக்கும், நார்மலாக இருக்கும் பம்பர் மாதிரி இருக்கும், பம்பர் மாதிரி இருக்கும். நான் போட்டது வந்து இன்ஜினும் கவர் ஆகிடும். ஓகே, ஸோ இது போட்டு எப்பயாச்சும் டெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா அந்த பம்பரை போட்டு? என்ன இன்கேஸ் எதனா கிலோ இது வரைக்கும் ஆக்சிடென்ட்லாம் எதுவும் ஆனது? ஆக்சிடென்ட் சொல்ல ப்ரோ, லைக் இது போட்டதுக்கு அப்புறம் வண்டி எதனா ஒரு பக்கம் சாஞ்சி இல்லை அந்த பக்கம்? அதான் நான் ரெண்டு மூணு முறை அதை வண்டியை சாய்ச்சிருக்கேன், ஸ்டாண்டு போறப்ப சாய்ச்சிருக்கேன், எல்லாம் ஸ்டாண்டு போட்டு விட்டு சாஞ்சிருக்கு. அப்பெல்லாம் சம சேஃப்டி ப்ரோ. ஸோ இது இந்த வண்டி இந்த வண்டியோட சென்னை ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோ ப்ரோ நீங்கள் எடுக்கும்போது? நான் எடுக்கிறப்ப 2.22 பேலன்ஸ் 4 கிளாஸ் வந்து 7000 இன்க்ரீஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ இந்த வண்டி எடுத்துட்டீங்க எல்லாமே சொல்லிட்டீங்க ப்ரோ,
ஸோ இந்த வண்டியில இப்போ நிறைய பேர் வந்து பெரிய வண்டி எதுக்கு எடுக்க மாட்டாங்கன்னா மெயின்டெனன்ஸ்னு ஒரு விஷயம் ஒன்று வரும். ஸோ வண்டி எடுத்தா நம்மளால வண்டி எடுத்துடலாம், வண்டி எடுத்து நம்மளால மெயின்டைன் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ உங்களுக்கு மெயின்டெயின் வைஸ் இது எப்படி? மெயின்டெனன்ஸ் நான் வண்டி எடுத்து 3000 கிலோமீட்டர் தான் ஓட்டிருக்கேன். பெருசா நான் இன்னும் 10,000 கூட ஓட்டல. ஓட்டினா நம்ம மெயின் ஃபர்ஸ்ட் சர்வீஸ் மட்டும் தான் ஓட்டிருக்கேன். அது எவ்வளோ காஸ்ட் ஆச்சு? அது வந்து 1000 ஃப்ரீ சர்வீஸ் தான் ப்ரோ. 1300 நான் இன்ஜின் ஆயில் மாத்தினேன், அதுக்கு ஒரு ஆயில் ஃபில்டர். ஆமா, அதுக்கு ஒரு 600 போட்டாங்க, அதான் 1100 இவ்வளோ தான் ஆச்சு. ஓ, இப்போ நம்ம ஒரு R15 V3 மெயின்டைன் பண்ற மாதிரி இதையும் மெயின்டைன் பண்ணிடலாம். பட் இந்த தேய்மான பொருள் பிரேக் ஷூ சைன்ஸ் பிராக்கெட்லாம் மட்டும் அதை விட கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்க சான்சஸ் இருக்கு. இன்னும் நீங்கள் அந்த அளவுக்கு ஓட்டலன்றதுனால 3000 தான் ஓட்டிருக்கேன். இது இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதனா ஒரு 2-3 விஷயம் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் எதனா ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஒரு விஷயம் எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். பட் ஆனா என்னோட ஹைட் இந்த வண்டிக்கு பிரச்சனை. சோ ஷார்ட் ரைடர்ஸ் வந்து இந்த வண்டி ஃபைட் மைனஸ் ப்ரோ. ஷார்ட் ரைடர்ஸ்க்கு அத சொல்லுங்க, ஹேண்டில் பண்றதே ரொம்ப கஷ்டம். ஓகே, ஏனா 200 kg weight, நானே கீழ போட்டனா தூக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். ஒரு ஆளால தூக்க முடியாது. அவங்க ஃபர்ஸ்ட் ஹைட்டே எட்டாது ப்ரோ. எனக்கே வந்து இந்த எனக்கு தெரிஞ்சே எனக்கே வந்து இந்த மேட்ல எல்லாம் நான் கால் வச்சுனா எனக்கே எட்டாது. உங்க ஹைட்டுக்கே இதுதான் கம்ஃபர்டபிளா இருக்காது. ஓகே, சோ வந்து ஷார்ட்டா இருக்கவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் சிரமம்தான். ஆமா, அது வந்து மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். பட் அட்வென்ச்சர்ன்னும் போது நம்ம அதை கொஞ்சம் யோசிச்சுதான் பண்ணினா, அட்வென்ச்சர்னா ஹைட்டா தான் இருக்கும். பட் ஷார்ட் ரைடர்ஸ் நான் ஓட்டினேன் இந்த வண்டி, எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. என்னோட வண்டியை சொல்லல, எனக்கு என்னோட ஹைட் அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. சோ ஓகே, சோ ஃபைனலா மைலேஜ்னு ஒரு விஷயம் இருக்கு. எல்லாமே மெயின்டெனன்ஸ் பிரைஸ் அபார்ட் ஃப்ரம் தட் கம்ஃபர்ட் எல்லாமே விட்டுட்டு மைலேஜ்னு ஒரு விஷயம் இருக்கு. இந்த வண்டியோட மைலேஜ் எவ்வளோ கொடுக்கும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு? 35 சொன்னாங்க ஷோரூம்ல. நான் வந்து நான் பார்த்த வரைக்கும் 35 ஷோரூம்ல அப்படிதான் சொன்னாங்க. நான் வந்து ஃபியூல் இன்ஜெக்ட்னால பைக் வந்து டிரைவ் பண்ணல அப்படியே இஷ்டத்துக்கு கையில காசு இருக்கப்ப எப்பயுமே ஒரு 4 லிட்டர்னாச்சும் இருக்கும் உள்ள இருக்கும் உள்ள இருக்கும். நான் அப்படியே கையில கையில இருக்கிற காசுலாம் அப்படியே அப்பப்ப பெட்ரோலுக்கு ஒரு தோராயமா எவ்வளவு சொல்லலாம்? ஒரு 100 ரூபாய்க்கு நம்ம பெட்ரோல் போட்டா எவ்வளவு ஓட்டலாம்? 30 தரும் ப்ரோ. 30 100 ரூபாய்க்கு? 100 ரூபாய்க்குங்களா? ஒரு லிட்டருக்கு 30. ஓகே, எனக்கு தெரிஞ்சு ராயல் என்ஃபீல்ட்ல மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் இது மட்டும் தான். சோ இதோட கம்ஃபர்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? நான் வந்து லாங்கா எங்கேயும் போல, ஆம்பூர் போனேன் ஒரு முறை போனேன். அங்க போயிட்டு ஒரு 1/2 hour தான் ஸ்டே பண்ணோம். 200 kilometers இங்க இருந்து போயிட்டு 1/2 hour அங்க ஸ்டே பண்ணிட்டு ரிட்டர்ன் 200, மொத்தமா 400 kilometers. ஓகே, நான் வந்து போறப்பையும் பைக் எங்கேயும் நிறுத்தல, வரப்பையும் எங்கேயும் நிறுத்தல. நான் ஸ்டாப் 200 ஸ்ட்ரெச், ஒரே ஸ்ட்ரெச் தான், ஒரே ஸ்ட்ரெச். கம்ஃபர்ட் ஏதோ அங்க போயிட்டு ஒரு 1/2 hour ஒரு சின்ன லஞ்சுக்காக முடிச்சிட்டு அவ்வளவுதான். போறப்பையும் நிறுத்தல, வரப்பையும் நிறுத்தல ப்ரோ. 200 kilometers நான் ஸ்டாப், எனக்கு டோட்டலா 400 kilometers. எனக்கு வந்து ஒரு பேக் பெயின் நான் எதுவும் ஃபீல் பண்ணல, அவ்வளோ ஒரு கம்ஃபர்ட்னஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக ப்ரோ, இந்த வண்டியை யாருக்கெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? இப்போ எனக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிக்கும். பட் நான் சொன்ன மாதிரி என்னோட ஹைட்டும் இந்த வண்டியை ஓட்டிடலாம், பட் ஆஃப் ரோட் பண்ணும்போது எனக்கு சிரமம் தான். உங்கள் ஹைட்டுக்கு உங்கள் வெயிட்டுக்கு உங்களாலேயே கீழே போட்டால் தூக்க முடியாது சொல்லிட்டீங்க. ஸோ எனக்கும் இந்த வண்டியோட ஆசை இருக்கும். ஸோ இந்த வண்டி யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவீங்க? ரொம்ப டாலாக இருக்கும் எடுத்தா வேணா அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உங்களுக்கு வந்து கரெக்ட் பழகிடும். ஆமா, பழகிடும். பட் ஆனா புதுசா எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான், வண்டியோட வெயிட் ஹைட் எல்லாமே. சோ ஓகே ப்ரோ, தேங்க்யூ சோ மச் ப்ரோ. இவ்வளவு அழகா வந்து நான் கேட்ட கேள்வி இல்லை. ஏன்னா நீங்க யூஸ் பண்ணிருக்கீங்க இந்த வண்டியை. சோ உங்களோட யதார்த்தமான ரிவ்யூ இருந்தா தான் நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் உங்களை கூப்பிட்டேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் ப்ரோ. ஸோ அவ்வளோதான் கைஸ், வண்டியோட தம்பியோட அதாவது வண்டியோட ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் வந்து நான் கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லிட்டாங்க. ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி அந்த அளவுக்கு பெருசாக வண்டியை டிரைவ் பண்ணலை. பட் இந்த லிமிட்டெட் பீரியட்குள்ளே வண்டி அவங்க எந்த அளவுக்கு அப்சர்வ் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களோட சஜஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமான ஓனர்ஷிப் ரிவ்யூவாக இருந்தால் அவங்க எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி தான் இந்த வீடியோ பண்ணது. ஸோ அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ நான் முன்ன சொன்ன மாதிரியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நான் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன். இதுக்கு முன்னால் நம்மளோட சேனலில் வந்த
மெக்கானிக் ஷாப் வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா எந்த வீடியோஸ்க்கும் கமெண்ட் பண்ணியிருக்க மாட்டேன். தென் அதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட கேள்விக்கெலாம் என்னால் ரிப்ளை பண்ண முடியாமல் போச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கமெண்ட் பண்ணுற எல்லா கேள்விகளுக்கும் நீங்கள் சொல்கிற எல்லா வண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக ரிப்ளை பண்ணுறேன். தென் அதுக்கப்புறம் அந்த வண்டியை ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ இதை வந்து ஆல்ரெடி நான் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டேன். தென் இதுக்கப்புறம் நம்மளோட சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக பாருங்கள், உங்களுக்கு வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக வரும். உங்களுக்கு எதனா வண்டி வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை சீக்கிரமாக நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஆதான் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோட உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். பை.